வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வாழை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாழை மரத்தில் என்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, வாழை மரம் நம்ம சாதாரண குட்டரகம்லாம் இருக்கப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து முட்டுக்கட்ட தேவையில்லை. முட்டுக்கட்டுறதுன்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான காற்று இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரம் ஒடிஞ்சு விழுந்துருது ஒடிஞ்சு விழுந்துருதுன்னு நம்ம நிறைய இடத்துல நியூஸ் பேப்பர்லையோ டிவிலையோ நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன மாதத்தில் இருக்கோம்னா, ஆடி மாதத்தில் இருக்கோம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம். ஆடி மாதத்தில் என்னென்னு சொல்லுவோம், அது காத்தாடி மாதம்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப காற்று வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இந்த இவ்வளோ கார் போட்ட மரத்துக்கு நீங்கள் வந்து முட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷில் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோப்பிங்னு சொல்லுவாங்க. ப்ரோப்பிங்னா என்னென்னா, இது மாதிரி நல்லா வளர்த்தியான மூங்கல் போல்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து அழகாக நம்ம வந்து இந்த தாரோட இருபக்கமும் இந்த போல்ஸ் வர்ற மாதிரி நம்ம உள்ளே வச்சு முட்டு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாரோட இருபக்கமும் இந்த போல்ஸ் வந்து போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா மண்ணில் ஊண்டி விட்டிங்கன்னா இந்த மரம் வந்து உங்களுக்கு நேராக இருக்கும். ஸோ அப்போ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய காற்றடித்தாலும் உங்களுக்கு வந்து இந்த தார் கொலையோ தாரோ மரமோ வந்து ஒடியாது. இதனால் விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதமே உங்களோட அனைத்து வளர்ந்த வாழை மரங்கள், தார் போட்ட வாழை மரங்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி முட்டை கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து மகசூலை வந்து குறைக்காது எந்த வகையிலையும். நன்றி, வணக்கம்.